அவர்கள் ஒரு கருத்துக்கள் கூறியிருந்தார்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்துல இல்ல வந்து இறங்கின உடனே யாழ்ப்பாணத்துல கிணத்துல போய் தண்ணிய கட்டி பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் நின்றார்கள் என்னன்னு கேட்க இவ்வளவு பக்கத்துல உங்களுக்கு தண்ணி இருக்கு எங்களுக்கு எல்லாம் உங்களை பார்க்க பொறாமையா இருக்குன்னு சொன்னாங்க சிரிச்சு சிரிச்சு சொன்னார்கள் பொறாமையா இருக்கட்டே அது பொறாமையான உண்மையான பொறாமை இல்லை இப்படித்தான் நாங்களும் ஒரு காலத்துல இருந்தோம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னுக்கு அதே மாதிரி எட்டி தொடர அளவுல தங்களுக்கும் தண்ணி இருந்தது கையடியில ஆனா இன்றைக்கு ஏகப்பட்ட ரசாயன பாவனையாலயம் பூச்சிக்கொல்லி பாவனையாலயம் நிறைய ஃபேக்டரியல் சூழலை எதிர்த்து தொடங்கப்பட்டதாலயம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே 1000 அடி ஆழத்துல தான் தண்ணி இருக்கு எங்களை மாதிரி ஒருத்தருமே கிணத்துக்குள்ள பாக்கலாத எல்லாம் ஆழ்துள்ள கிணறுன்னு சொல்லி அங்க வெட்டி வச்சிருக்கிறோம் நாங்க நியூஸ்ல பாக்குறோம் நாங்கள் அடிக்கடி ஆழ்துளை கிணத்துக்கு விழுந்து குழந்தைகள் மீட்கப்பட்டது இந்திய ராணுவத்தாலேண்டெல்லாம் அதெல்லாம் 800 அடி 1000 அடி கிணறுகள் அந்த ஆழத்துல இருந்துதான் அவர்கள் தண்ணி எடுக்கிறார்கள் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எங்களுக்கு கூறியிருந்தார்கள் ஒவ்வொரு பயிற்சி பட நிலையும் அந்த வகையில பாமேனேஜாக்கு நன்றி கூறி அடுத்ததாக எங்களுக்காக ஸ்வீடன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா வந்திருந்தாலங்கள் நிமிடங்கள் செகண்ட்கள் எல்லாம் மிக பெருமதி வாய்ந்தவை பே பண்ணி கூட்டி கொண்டு வரேன்டா லட்சம் லட்சம் மில்லியன் மில்லியன் செலவழிச்சாலும் இங்க அவங்களை கொண்டு வருகிறார் ஆனா ஒரு ஆத்மார்த்தம் ஈடுபாட்டோட தங்கள 14 நாட்கள் நாங்கள் யாரும் ரெடியா 14 நாள் இன்னொரு நாட்டில் போய் நிற்கிறது 14 நாள் வருஷத்தோட சேர்த்து வருஷம் பிளஸ் தைப்பொங்கல் பட்டிப்பொங்கல் கூட பட்டிப்பொங்கல் போயிருக்கீங்களா இல்லை பட்டிப்பொங்கல் பொங்கி முடியதான் போயிருங்கோ அதுக்கும் கூட நாங்க இல்லை அதுக்கும் கூட இல்லாம நாங்க யாரும் இன்னொரு நாட்டுல போய் நிக்க தயாரா இல்ல அதையும் தாண்டி வந்திருந்தாங்க ஐயா சதுரகிரி அவர்கள் அப்படி சுந்தரராமன் ஐயா உண்மையில் அவருக்கு வயது 78 தெரியுதா ஐயா சுந்தரராமன் அவர்கள் பரிசு வழங்கினர் வந்து அவருக்கு வயசு 78 இயற்கை விவசாயத்தின் ஒரு வகை அவுட்புட்டை பாக்குறேன்னா நீங்க அவரை பார்க்கலாம் 78-79 வயசுலயும் மரத்து நோடலாம் அவர் கதை கேட்க நீங்க பார்க்கல சில விவசாயிகள் சிவன யூனிவர்சிட்டியில வந்து விளையாட்டுகளை பார்த்துருப்பீங்க அவர் கதைக்கிற கதை இன்னும் சண்டைக்கு ஆகல அனுப்பக்கூடிய மாதிரி தாங்க இருக்க இன்னும் அங்கே தண்டையா சோமாலியாக்க எழுத்துக்கு ஆக்கலை அனுப்புறாங்க அவரை கூட்டிகிட்டு போய் அவ்வளவு விரும்பத்தோட கதைக்கிறேன் எங்களுக்கு எல்லாம் தண்டி 10 அடியில 20 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு இப்ப இல்ல இன்றைக்கு நீங்க ஈட்டு நின்றா இன்னும் 20 வருஷத்துல 1000 அடியில இருந்து தண்ணி எடுப்பீங்க இதை நான் சொல்றதை விட இன்னும் ஊக்கமா சொன்னேன் கேட்டுட்டு இருக்க யாரையும் பிடிச்சு வச்சு நங்கு நங்கன்னு குத்தோட மேல இருந்து அவ்வளவு மூர்க்கமா கதைச்சார் 78 வயசுல ஐயா பாமையன் அவர்கள் பாமையன் என்று சொல்லி நீங்கள் கனவர் விவசாய கனவருக்கு தெரியும் இயற்கை விவசாய பாமையன் யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இவற்றை வீடியோஸ் செமினார்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க அவரும் இவர்களுக்கெல்லாம் பே பண்ணி எங்களால் இயலாது ஆனால் அவங்க ஒரு ஒரு சதத்தை கூட எதிர்பார்க்காம வந்திருந்தாங்க அண்ணன் கஜேந்திர மோதி அவர்கள் பிஆர்எஸ் ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லி இவர் தான் தமிழ்நாட்டில் வச்சிருக்கார் எனக்கு இவரை தெரிய முன்னா பிஆர்எஸ் ஆர்கானிக் பிஆர்சி 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 ஆர்கானிக் ஃபார்ம் இவரை தெரிய முன்னா இவர்கிட்ட தான் ஃபார்ம்னு தெரிய முன்னா நான் அதை லைக் பண்ணியிருக்கேன் வந்த உடனே பிஆர்சி ஆர்கானிக் ஃபார்ம் உங்கள்கிட்ட நீங்க அதை லைக் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி என்று கேட்டேன் ஆமாம் லைக் நான் லைக் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் எல்லாம் ஆர்கானிக் விவசாயத்தில் எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கிறீங்க என்னன்னுட்டு போயிட்டேன் இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நாங்கள் நாங்கள் கதைக்கு என்னோட ஃபீல்டும் அக்ரிகல்ச்சர் கதைக்கு வழிகிட்ட நாங்கள் வீட்டை போயிடாது அடுத்ததா இவ்வளவு ரிசோர்ஸ் பர்சன் சொல்ல வளவாளர்களும் எங்களுக்காக நாடு கடந்து விமானம் மாதிரி காற்றில் பயணம் செய்து வருட பிரபு தைப்பொங்கல் எதுக்குமே நிற்காம தங்கட நாட்டில் நிற்காம வந்திருந்தாங்க அவர் அவ்வளவு பேருக்கும் தலை கூர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது இந்த புதிய வெளிச்சம் நிகழ்வுகளுக்காக நாம் இந்த முயற்சியை எடுத்த பொழுது அதற்கு ஆதரவு தெரிவித்து வலைய கல்வி பணிமனைகளை அணுகிய பொழுது கிளிநொச்சியாக இருக்கட்டும் முல்லைத்தீவாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் ஆமாம் எங்களது ஆசிரியர்களுக்கு இவ்வாறான வகுப்புகள் இவ்வாறான செமினார்ஸ் தேவை நீங்கள் கட்டாயம் வையுங்கோ என்ன செய்ய வேண்டும்னா உண்மையை நாங்கள் இந்த போய்களே எல்லாம் ஒவ்வொரு வலைய கல்வி பணியாளர் படிப்பாளர்கிட்டையும் எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது 100 டீச்சர்ஸை தாங்கோண்டு கேட்க 150 பேரை இருத்தேலாதா 200 பேரை இருத்தேலாதா என்றெல்லாம் கேட்டார் வலையக்கல்வி பணிப்பாளர் கேட்கிறேன் என்ற அவர்களுக்கு தெரியும் இதுதான் முக்கியத்துவம் கேட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை 100 பேருக்கு தான் நாங்கள் அக்கமடைய சாரி சாப்பாடு அதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இல்லை நான் பே பண்ணுறேன் உடனே அடுத்த வசனம் நான் பே பண்ணுறேன் நாங்கள் நிறைய பக்கத்தால் பேமெண்ட் எடுக்கலாம் நாங்கள் பே பண்ணுறோம் கூட இருக்கலாம்
അകലെ കൂടെ ഏറ്റ മാരി കോലെടുക്കലാണ് നാം കോൽ താറാം ഇവ്വളവ് இவ்வளவு உற்சாகமூட்டும் கதைகளை எங்களுக்கு சொல்லி அதுக்கேற்ற நடவடிக்கைகளையும் எடுத்த ஜால் கிளி முல்லை வலையக்கலை பணிப்பாளர்களுக்கு இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறைகளுக்காக கச்சேரியை நாம் அணுகிய பொழுது அந்தந்த மாவட்ட கச்சேரியை நாம் அணுகிய பொழுது யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் முல்லைத்தீவாக இருக்கட்டும்